ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் புனிதா. இன்றைக்கி ஸ்பெஷலான ஐட்டம் ஒன்று பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் போடுற கொழம்பு டிஷ்ஷஸ் எல்லாத்துலேயுமே ஒரு கொழம்பு பொடி ஆட் பண்ணியிருப்போம். அந்த கொழம்பு பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த கொழம்பு பொடியை சாம்பார், புளிக்குழம்பு, மட்டன் குழம்பு, மீன் குழம்பு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிங்கனாலும் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். நம்ம வீட்டிலே வறுத்து செய்கிறனால வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? தேவையான பொருட்கள்: அரை கிலோ வரமிளகாய், ஒரு கிலோ வரமல்லி, 150 கிராம் சோம்பு, 150 கிராம் ஜீரகம், 50 கிராம் கடலைப்பருப்பு, 50 கிராம் மிளகு, 4 ஸ்பூன் வெந்தயம், 4 ஸ்பூன் சாப்பாட்டு அரிசி. இப்போ வரமிளகாயை தவிர மற்ற பொருட்களை எல்லாம் வறுக்க ஆரம்பிக்கலாம். ஒரு பெரிய கடாயை எடுத்துட்டு, கடாய் நல்லா சூடானதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மல்லி ஒரு கிலோ இருக்கனால மொத்தமாக வறுக்க முடியாது, அதை ரெண்டு தடவையாக வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாதி மல்லியை போட்டு நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்குங்க. மல்லி நல்லா சூடாகிற வரைக்கும் வறுத்துக்கணும், கருப்பாயிடக்கூடாது. கருப்பானால் குழம்பு பொடி கலர் மாறிடும். இந்த மாதிரி நல்லா சூடானதுக்கப்புறம் நீங்கள் அந்த வறுத்த மல்லியை எடுத்து ஒரு பெரிய தட்டில் கொட்டிடலாம். இப்போது மீதம் இருக்க மல்லியும் இந்த மாதிரி வறுத்து கொட்டிடுங்க தட்டில். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க சோம்பை வறுக்க ஆரம்பிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்க ஆரம்பிங்க. நல்ல வாசனை வரும் உங்களுக்கு சோம்பு வறுக்கிறப்பவே. நல்ல சூடானதும் அதையும் வரமல்லியிலே தூக்கி கொட்டிடுங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீரகத்தை வறுக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ ஜீரகம் நல்லா வறுத்தாச்சு, அதையும் தட்டில் கொட்டிடலாம். இப்போ மிளகையும் கடலைப்பருப்பையும் ஒன்றா போட்டு வறுக்கலாம். அதுவும் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் அதிலே அந்த தட்டில் கொட்டிக்குங்க. இப்போ வெந்தயத்தை போட்டு வறுத்துக்குங்க. வெந்தயம் நல்லா லைட் கோல்டன் ப்ரௌனுக்கு வரும். வெந்தயம் நல்லா வறுபட்டுருச்சு, இப்போ அதையும் தட்டில் கொட்டிடலாம். இப்போ கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை வறுக்க ஆரம்பிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்குங்க. அரிசி நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம வறுத்த எல்லா பொருளும் இந்த தட்டில் இருக்குது. அப்படியே அந்த தட்டை தூக்கி வெயில் நல்லா படுற இடத்துல வச்சுருங்க. 2-3 மணி நேரம் நல்லா வெயிலில் படட்டும். அடுத்து வரமிளகாயை பேப்பரில் ஒத்த ஒத்தையாக காய வச்சுருங்க. நீங்கள் எடுத்து கிள்ளி பார்க்குறப்ப அது ரெண்டாக உடையணும், அந்த அளவுக்கு வரமிளகாய் நல்லா காஞ்சிருக்கட்டும் வெயிலில். இப்போ நம்ம வரமிளகாயும் மல்லி எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம மில்லில் கொடுத்து பொடி அரைச்சிடலாம். நம்ம வீட்டிலையே கைப்பக்குவமாக செஞ்ச குழம்பு பொடி ரெடி. இந்த குழம்பு பொடியை 2-3 மாதம் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணலாம், டேஸ்ட்டு மாறாமல் இருக்கும். இந்த குழம்பு பொடியை வீட்டில் தயார் செஞ்சுட்டு நீங்கள் செய்ய போகிற சாம்பார், மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, புளிக்குழம்பு இதிலெல்லாம் சேர்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் குக் வித் புனிதா. ஈட் ஹெல்தி, ஸ்டே ஹெல்தி.